என்னதான் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அயன் லேடி சிங்கப்பென் வாட் எவர் யூ சே பேச்சாடா பேசுனே கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனே மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இவன்ஸ பத்தி நீங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறீங்க டிஃபெண்ட் பண்றீங்க அங்க போய் எனக்காக சண்டை போடுறீங்க பேசுறீங்க நியாயப்படுத்துறீங்க பண்ணாதீங்க ப்ளீஸ் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் என்னன்னா இது பேட் பாட்ஸ் னு சொல்வாங்க ஓகே என்னன்னா பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி ஒரு விஷயம் வந்து எழுதுறது இது வந்து எலக்ட்ரானிக் விஷயம் இது எனக்கும் புரியல இப்படி ஒரு விஷயம் இருக்கு மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு ஸ்டவ்வுக்கு மண்ணெண்ண ஊத்துற மாதிரி பொணல வச்சு ஊத்துறவன் பொண்டாட்டி இனிமேல வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காச்ச வேண்டியதான் அவங்க வந்து பேட் பாட்ஸ் ஒரு 10 லட்சம் பேர் வந்து 1 லட்சம் பேர் வந்து மெசேஜ் போடுற மாதிரி வரும் ஆனா அவங்க உண்மையான ஆட்கள் இல்ல பணத்துக்காக வேலை செய்றவங்க எனக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் சோ இருக்காங்க அவங்க தான் இந்த விஷயம் பண்றாங்க எனக்கு இப்போதான் தெரிய வந்தது எனக்கு தெரியல நான் கொஞ்சம் ஹர்ட் ஆயிருந்தேன் ரொம்ப நேத்தி கூட என்னால லைவ்ல வர முடியல ஹானஸ்டா சொல்றேன் டேய் சோனமுத்தா டேய் 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 சோனமுத்தா போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே என்ன தலைய தூக்கி பாக்க அதான் அதுக்கப்புறம்தான் நான் வந்து கண்டுபிடிச்சு இது வந்து நிஜமான மெசேஜஸ் கிடையாது இது பணம் விலை கொடுத்து வாங்குற மெசேஜஸ் அவங்க வந்து இப்படி நம்மள வந்து ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள எக்ஸாக்ட்லி பிக் பாஸ் உள்ள போயிட்டு நான் வெளில வரேன் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எனக்கு தெரியும் ஆனாலும் க்வெஸ்சன் ஆன்சர் எதுக்கு நீ பதில் சொல்லன்னு வந்து லைவ்ல வந்து பாட்ஸ் வந்து பேசுது பணம் கொடுத்து வேலை வாங்குறது இங்க லவ் யூ லவ் யூ லவ் யூ டோன்ட் வரின் இத்தனை 70,000 பீப்புள் இருக்காங்க அங்க இது சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் கிடையாது உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன மேடம் நீங்க தெரியாத கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னா எங்க இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான் நடிகை நான் வந்து பிரபலம்னா யூனோ இட் ஒர்க் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் இதனால ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது என்ன அத்தனை பேர் வெறுக்கிறாங்க இப்படிலாம் நினைப்பாங்க இது மட்டும்தான் உண்மை இது மட்டும்தான் பேசும் அவ்வளோ பேர் வந்து இப்படி மெசேஜஸ் அனுப்புறீங்க சிங்கப்பென் அக்கா டோன்ட் கிரை அக்கா பி வெரி ஹாப்பி அக்கா இது அக்கா அப்போ அது எல்லாமே பேட் பாட்ஸ் இதுக்கு நான் சைபர் கிரைம்ல போய் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றது கண்டுபிடிச்சு அவங்கள ஏன்னா தப்பு நான் வந்து என்னோட வளர்ச்சிய பார்த்து வந்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க என் குடும்பத்திலே இருக்காங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் சீரியஸ்லி பொறாமடா பொறாம என்ன ஏண்டா இம்பிட்டு அழகா படைச்சு ஆண்டவா சீஃப் மினிஸ்டர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இபிஎஸ் அண்ட் தமிழிசை மேடம் வந்து பிஜேபி சீஃபாக இருக்காங்க ஸோ பிரபலம் ஆனவங்களை பற்றி அப்புதூராக பேசும்போது அது வந்து பிரபலம் இன்னும் ஜாஸ்தி ஆகும் கான்ட்ரவர்சி இஸ் பப்ளிசிட்டி ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஸோ அவங்கள பற்றி நம்ம வந்து நம்மளை பற்றி பேசும்போது குப்பை குப்பையிலேருந்தாங்க தூக்கி போடணும் குப்பை வந்து நிறைய இருக்குங்கிறதுனால தூக்கி தலையில் வச்சுக்க முடியாது சாக்கடையில கல் எரிஞ்சு போட்டா நம்ம மேலதான் தெரியும் இதுவும் எங்க அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஐ லவ் எவ்ரிபடி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்ரி திங் எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் பி சேஃப் என்னால 10 பேர் சம்பாதிக்கிறாங்க பிரபலம் ஆகிறாங்கன்னா எனக்கு அதில் பெரிய பங்கு இருக்கு ஏன்னா நான் நடிகைங்க சினிமாக்காரங்க மற்றவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் சினிமாவில் இருக்கும் ஓகேங்களா வேற என்டர்டெய்னர்ஸ் ஜோக்கர் படம் மாதிரி தான் இட்ஸ் ஓகே என்ன வேணால் பேசட்டும் அது உண்மையாக இடம்
என்னை சுத்தி நிறைய லவ் இருக்கு, நிறைய அன்பு இருக்கு. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன், உடையாம இருக்கேன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. உண்மையா என்னை சுத்தி இருக்கிற அந்த அன்பு தான் எனக்கு பாதுகாப்பு. அந்த லவ் அவ்வளோ இருக்கு. எதுவுமே சொல்றதுக்கேங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். கடவுள் வந்து நமக்கு சோதனை கொடுப்பாரு, நான் கைவிட மாட்டார். உங்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு சோகம் இருக்குன்னா கவலைப்படாதீங்க. தன்னம்பிக்கையை என்னைக்குமே விடாதீங்க. யார்